உலகின் பல நாடுகள் மிதக்கும் நகரங்களை உருவாக்குவதில் ஆர்வம் காட்டி வருகின்றன. காலநிலை மாற்றம் காரணமாக பனிக்கட்டிகள் உருகுவதோடு அவை கடலில் கலப்பதன் காரணமாக கடலின் நீர்மட்டம் அதிகரிக்கிறது. பூமி வெப்பமடைதல், காற்று மாசுபாடு, நில மாசுபாடு என்பன அதிகரிக்கின்றன. இந்த காலநிலை மாற்றத்தில் இருந்து உலகை பாதுகாக்க மிதக்கும் நகரங்களை அமைப்பது சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் தகவலின்படி 2100 ஆண்டிற்குள் கடல் மட்ட அளவு 6.5 அடி வரை உயர வாய்ப்பிருப்பதாகவும், 2150 ஆண்டிற்குள் 2150 அடி வரை உயர வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் பல நாடுகளில் உள்ள கடற்கரை நகரங்கள் கடலினுள் மூழ்கும் அபாயம் காணப்படுவதோடு எதிர்காலத்தில் ஏற்படும் இந்த மாற்றத்தை சமாளிக்கும் வகையில் அமெரிக்க, ஜப்பான் போன்ற நாடுகள் மிதக்கும் நகரங்களை உருவாக்கவும் திட்டமிட்டிருக்கின்றன. சுமார் 4 கிலோமீட்டர் அளவில் வட்ட வடிவிலான சுவர்களுக்குள் மிதக்கும் நகரத்தை வடிவமைக்க முடியும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சிறிய நகரத்திற்குள்ளேயே மக்கள் வசிப்பதற்கு அனைத்து வசதிகளோடும் கூடிய வீடுகள், மருத்துவமனை, கல்வி நிலையங்கள், அரச அலுவலகங்கள் ஆகியவற்றை கட்ட முடியும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இது ஒரு தீவு போல மிதக்காது என்பதோடு குறித்த வட்டத்திற்குள் கட்டப்படும் கட்டிடங்கள் மட்டுமே மிதந்த நிலையில் காணப்படும். குறித்த இந்த நகரத்திற்குள் போக்குவரத்துகள் அனைத்தும் படகு மூலமாகவே நடைபெறும் என்பதோடு விவசாயம், எரிசக்தி, மின்சாரம் ஆகியன அங்கேயே உற்பத்தி செய்யப்பட இருக்கின்றன. இயற்கை சூழ்நிலைகளையும் காலநிலை மாற்றத்தையும் சமாளிக்கும் வகையில் உருவாக்கப்படுகின்ற இந்த மிதக்கும் நகரங்களில் விரைவில் மக்கள் குடியமர்த்தப்படுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது.